ஹாய், ஹலோ, வணக்கம். நான் பாவேந்தன். மூவிக்கு போக போகிறேன். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா குலு குலு. ஸோ எப்பயுமே மூவி போகிற மாதிரினா கண்டிப்பாக நான் ரிவ்யூ ஏதோ பார்த்துட்டு தான் அப்படியே போகிற மாதிரி நான் பார்க்கலன்னா கூட யூடியூப் சஜஷனில் முன்னாடி வந்து தான் நிற்கிது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்ற பிளானில் தான் இன்றைக்கி இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூ இல்லாமல் ஜாலியாக ஒரு படம் அப்படி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி எப்படி அந்த மூவி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் நம்ம மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பழமா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன். பக்கத்துல உனக்கு பிடிக்காது, வாய வச்சிட்டான். சோ இருந்தாலும் பரவாயில்ல, இவன் ஒரு ஆளா இவன் ரிவ்யூ, இவன் பெரிய ரிவ்யூரா இவரு, இவர் என்ன மாறினா இவரு, அதுல வெள்ள சட்டை போட்டாரு, வெள்ள சட்டை போட்டா பெரிய இவனாடா நீ. வெள்ள சட்டை ஒன்ன தண்டா கூட வந்து மச்சனுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, வந்து ஏழுல வந்து சென்ட்ரல் சீட்டு கேட்டாப்ல அவர் போய் டிக்கெட் எடுத்த உடனே அவருக்கு கப்பல் கூட வந்துருக்குன்னு நினைச்சிட்டு காரணம் சீட்டு கொடுத்துட்டாப்ல, அதனால மனவருத்தத்தில் இருக்கிறாரு. என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது, கமிட்டட் மாதிரி தெரியுதா, ஒரட்டு சிங்கிள்ரா நானு. காணி எவ்வளோ? யூ வாண்ட் டு பை? பை பை. இது காணி எவ்வளோ ரேட்டுங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்ரோல் வரையும் படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ சில படங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த மாதிரி பிடிக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, எந்த மாதிரி படம் இதுக்கு கம்பேரிசன் சொல்லலாம்? எஸ், கோலமாவி கோகில படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான், பட் ஆனால் அதோட இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. கொடுத்த ஒரு 100 ரூபா நாங்கள் டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த டிக்கெட்டுக்கு ஒர்த்தான ஒரு படம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே நிறைய இடங்களில் நான் சிரித்தேன், எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா தான் இருக்கும். நோட் திஸ் யுவர் ஆர்டர், ஏன்னா நோட் திஸ் யுவர் ஆர்டர் வரும்போது தான் இந்த நாய் தான் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ பாருங்கள் படம் நல்லா இருக்குன்றான். இதுதாங்க மைண்ட் செட், இப்படி தான் மாறக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க பக்கத்தில். நான் ரிவ்யூ பார்த்துட்டாங்க, அதாங்க வேற ஒன்றும் இல்லைங்க. சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. மச்சான் வெளிய கோயம்புத்தூர்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறான், ஆனால் இங்கே 40 ரூபா அந்த சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறான். அங்கெல்லாம் தண்ணி பாட்டில் 50 ரூபா வைப்பாங்க, அங்கெல்லாம் என்ன எப்படி வாங்க போயிட்டு படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கு. படத்தில் சுமாராக இருந்துச்சு, அருமையாக இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு, பரவாயில்ல, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ படம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். கதையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பிளாட்டுக்கான ஒரு ஏற்ற ஒரு அருமையான கதை. பட் ஆனால் இந்த இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் ஒரு ஹியூமரில் கூட ஒரு பொலிட்டிக்கல் டைலாக் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த டைலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நீங்கள் கடைசியாக படம் பார்க்குறவங்களுக்கு இந்த டைலாக் ரிலேட்டட் பார்த்துட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த டைலாக்லாம். கடைசியாக வந்து மாறன் அவர் வந்து சொல்லுவார் ஒரு டைலாக், நம்ம எந்த ஆயுதம் எடுக்கணும்னு சொல்லி எதிரி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு டைலாக் அது. சிரிப்போம், தேட்டரில் எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கும். இன்னும் நிறைய டைலாக்ஸ் இருக்கும். சந்தானம் ஹீரோவாக நடித்து வெளிவந்த இந்த படம் குலு குலுன்னு சொல்கிறதோட சந்தானம் ஹீரோவாக தாண்டி மற்ற எல்லாருமே அதில் ஹீரோவாக இருப்பாங்க. அது சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எமோஷனாகவே ஃபீல் ஆச்சு. என்ன மாதிரியானதுன்னா ஒரு மொழியை பற்றி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ ஒரு இனம் அழிஞ்சிருச்சு, ஒரு மொழி அழிஞ்சிருச்சுன்னா அந்த இனமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லாம் டக்குன்னு கேட்கும்போது நமக்கே அது கொஞ்சம் லைட்டாக கல் நெஞ்சக்கார எனக்கே கண்ணு கலங்க வச்சுட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு ஒரு ஃபேமிலியை போய் ஜாலியாக பார்த்துட்டு
வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மூவி இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நான் நம்பவே நம்பாதீங்க. அப்புறதுலாம் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் ஷோல்டரை டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருப்பாங்க. அவரெல்லாம் போய் தயவு செஞ்சு பார்த்துட்டு நான் அவருடைய பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ இதாலேயே பாருங்கள், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்கன்னா தான் இதில் நிறைய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோடய தப்புகளை திருத்திக்கிறதுக்காக ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கும். அண்ட் தென் டாடா பை பை, சி யூ.